ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஏ வெயிங் ஸ்கேலோட பட்டன் கண்ட்ரோல்லாம் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளார போகலாம். ஆக்சுவலாக இப்போ நான் இந்த லெஃப்ட் சைட் கார்னர்லேருந்து வரேன். இந்த ஃபஸ்ட்டு இருக்க பட்டன் வந்து பவர் பட்டன். ரெண்டாவது இருக்கிறது ப்ரைஸ் சேஞ்சிங். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்டோட ரேட் வந்து 25 அப்படின்னு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் பில்லிங் டைம் அப்போ இந்த ப்ரைஸை கிளிக் பண்ணிவிட்டு 25-30 கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப இந்த ப்ரைஸை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த 30 வந்து அது பெர் கேஜியோட அமௌண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ அது எப்படிங்கிற காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐட்டம் ஆட் பண்ணிட்டேன். இந்த ஐட்டத்தோட ரேட் வந்து 25 இருக்குது. நான் இந்த ப்ரைஸை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு 13 கன்சிடர் பண்ணிவிட்டு திரும்ப ப்ரைஸை கிளிக் பண்ணுறேன். ஸோ இது 13 கன்சிடர் பண்ணிக்கும். அந்த 25 வந்து 30 சேஞ்ச் ஆகிடும். அந்த ப்ரைஸ் வந்து பர் கேஜியோட ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். பர் பீஸோட ப்ரைஸை சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் அதே இதை யூஸ் பண்ணிக்க வேண்டியது. ப்ரைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதுதான் ஐட்டம். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாம் நம்பரிங்ஸ். ஸோ இந்த நம்பரிங் வந்து நீங்கள் உங்களோட ரேட்ஸ் அதே மாதிரி குவான்டிட்டியை மேனுவலாக சேஞ்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 0 and point. ஓகே, தென் இங்கே இருக்கிறது வந்து ஆப்ரேஷனல். இது வந்து எப்படின்னா, நீங்கள் ஒரு ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பொட்டேட்டோ ஒரு சர்டன் கேஜஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, இந்த ஐட்டத்தை கார்ட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த ஓபி எழுதணும். இதை அழுத்துனீங்கன்னா இந்த ஐட்டம் வந்து கார்ட்டுக்கு போயிடும். ஸோ இந்த பட்டன் பார்த்துட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் குவான்டிட்டி. ஸோ குவான்டிட்டி வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து பீஸ் கணக்கில், ஸோ 10 பீஸ், 15 பீஸ்ன்னு வாங்குறாங்களா, ஸோ அந்த டைம் இந்த குவான்டிட்டி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது பீஸாக கன்சிடர் பண்ணிக்கும். ஓகே, முன்னாடி நான் சொன்ன மாதிரி இது ப்ரைஸுக்கு, இது குவான்டிட்டிக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த இதில் வந்து பேப்பர் இன்ஜெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் பேப்பரை ரோல் பண்ணுறேன், இதை காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கும் பேப்பர் ரோல். ஓகே, இந்த பேப்பரை நீங்கள் ரோல் பண்ணுறத நம்ம ஒன்ஸ் வந்து நார்மலாக வந்து பிரிண்டர் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். நம்ம பிரிண்டரில் வந்து பேப்பரை கொடுத்துட்டு இன் அண்ட் அவுட்டுக்கு ஒரு பட்டன் இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து அந்த பிரிண்டரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணும். ஸோ அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக தான் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சர்டைன் அமௌண்ட் பேப்பர் வந்து வெளியில் வரும். நான் இதை ஒழுங்காக லாக் பண்ணாதனால அப்படி இருக்குது, லாக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் இதை ப்ரெஸ் பண்ண பாருங்கள், பில்லோருதா. ஸோ இதுதான் இந்த ஆப்ஷனுக்கு தான் இது இருக்குது, இந்த பட்டன். ஸோ இந்த PLU பட்டன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இங்கே வந்து ஒரு 25 கொடுத்துட்டு இந்த PLUன்னு கொடுத்தனா, நான் 25 என்ன நம்பரை என்ன ஐட்டமை வந்து கன்சிடர் பண்ணியிருக்கணும் அந்த இது வந்து இங்கே ஷோ ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2500 ஐட்டம் வரைக்கும் இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு நான் இப்போ ஒரு 60 or 70 or 61 ஒரு ஐட்டம் வச்சுருக்கேன். 61 கொடுத்துட்டு PLU கொடுத்தனா மிக்ஸ் வெஜிடபிள் அப்படிங்கிற ஐட்டம் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஐட்டத்துக்கு இது டைரெக்டாக கொண்டு போயிடும். அதுதான் PLU. அதே மாதிரி இந்த 0 எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டேர். நார்மலாக வந்து நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் மேலே ஒரு கிண்ணத்தையோ எதையோ நம்ம வச்சுட்டு இந்த 0 இந்த டேரையோ அழுத்துனா இது ரெண்டுமே வந்து டேராக தான் யூஸ் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை வச்சுட்டேன். இப்போ இது 80 இருக்குது. ஸோ நான் இப்போ இந்த 0 அழுத்துறேன் அப்படின்னா அது 0 வந்துடும். ஓகேவா, அதே மாதிரி இந்த டேர் பட்டனும் அதே தான். இது ரெண்டுமே வந்து சேம் ஃபங்க்ஷன் தான், ரெண்டுமே வந்து ரீ0 கொண்டு வரும். நார்மலாக நம்மக்கிட்ட இருக்க ஸ்கேலெலாம் பார்த்திங்கன்னா ரீ0னு இருக்கும், அப்படின்னா டேர்னு இருக்கும். அந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இது. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே பட்டன். பில்லிங் வேணும், கம்ப்ளீட்டாக கார்ட்டில் இருக்க எல்லாத்தையும் பில் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை கொடுத்தீங்கன்னா ஃபைனல் ஓகே பட்டன் மாதிரி இது கன்சிடர் பண்ணி பில்லிங் வெளில எடுக்கும். இதுதான் அடுத்த ஆப்ஷன். ஸோ இது ரைட் சைடில் இருக்க ஆப்ஷன்ஸ் இவ்வளோ தான். ஸோ இப்போ லெஃப்ட் சைடில் ப்ரீபேக் மேனுவல்னு ஒன்று இருக்கும். இது வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து மேனுவலாக நீங்கள் ஆட் பண்ணிக்கிற பட்டன்ஸ். இது எல்லாமே மேனுவலாக ஆட் பண்ணிக்கிற பட்டன்ஸ் தான் ஃபங்க்ஷன் பட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ P1 அழுதுனிங்கன்னா ஒரு ஐட்டம் இருக்கும், P2 அழுதுனா ஒரு ஐட்டம் இருக்கும், P3, P4 இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஐட்டம் இதில் இருக்கிற எல்லா பட்டன்ஸ் போக 26 போக இதுலேயும் நீங்கள் 27லேருந்து கொடுத்துட்டு PLU அழுத்துனா 27 ஒரு ஐட்டம் கன்சிடர் ஆகிக்கும். 28 அது மாதிரி நீங்கள் 2500 மேலே போய்க்கலாம். ஸோ அதோட நீங்கள் அட்வான்ஸ் அப்டேட் ஆக ஆக அதோட மேபி அந்த ஐட்டத்தோட 2500ங்கிறது வந்து 2500ங்கிறது வந்து 5000-10000 ஐட்டத்துக்கு கூட கொண்டு போகலாம். ஸோ நீங்கள் வாங்குகிற டைமில் அதோட மேக்ஸிமம்
அவைலபிலிட்டி எவ்வளோன்னு பார்த்துங்க, ஐட்டம் எவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணலாங்கிறத பார்த்துங்க. ஸோ இந்த பட்டன்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன், இதிலேயே நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு ஒரும் ஒரு அல்ஃபாபெட்டு கன்சிடர் ஆகிக்கும். இதில் தான் போய் நேம் நம்ம சேஞ்ச் பண்ணணும். நேம் சேஞ்ச் பண்ணுறது எப்படிங்கிறது வரப்போகிற வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஸ்பேஸ், இசட் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்பேஸு, இது அட்டு. இது வந்து ரிசிப்டிங்கிறது வந்து நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட் அது மாதிரி வேணும்னா நீங்கள் ஒரு ஆப்ஷன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுவும் என்னான்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ரவுண்ட் ஆஃப் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கலாம், அது மாதிரி ஆப்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான் இது. இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், இந்த பட்டன் நான் கொடுத்து என்டர் சப் டோட்டல். ஃபார் எக்ஸாம்பிள், 100 ரூபாய்க்கு ஒருத்தர் வாங்கியிருக்காரு, நான் 10 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுனா இங்கே 10 ஆட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்தனா டிஸ்கவுண்ட் ஆட் ஆகிடும். அந்த இதில் வந்து ஸ்டாண்டர்ட் டிஸ்கவுண்டில் ஆட் ஆகிடும். ஸோ இதுதான் இந்த பட்டன். இது வந்து என்டர் கேஷ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் 500 ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்காரு, ஜாமான் எல்லாத்தையும் பில் பண்ண போகிறேன், இந்த பட்டனை கொடுத்து நான் ஓகே கன்ஃபார்ம் பண்ண போகிறேங்கிறப்போ நான் இந்த பட்டனை கொடுத்தனா என்டர் கேஷ். அவர் என்கிட்ட எவ்வளோ கொடுத்துருக்காரு, 500 ரூபாய் கொடுத்துருக்காருனா அதை கொடுத்துட்டு கேஷ்னு கொடுத்துட்டேன்னா இப்போ 495 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னா மிச்சம் 5 ரூபாய் அதில் காமிக்கும். ஸோ நான் இங்கே பார்க்குறப்பே கேஷின் போட்டு கீழே 495 பேலன்ஸ் 5 வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஓவராலாக உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ரிப்போர்ட் பார்க்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பட்டன் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ மேலே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மெனு கிளிக் பண்ணனா, இதில் தான் ப்ரோக்ராமிங் ஆப்ஷன்ஸ், ரிப்போர்ட் ஆப்ஷன்ஸ், செட்டிங்ஸ், டிஸ்பிளே செட்டிங்ஸ் எல்லா ஆப்ஷனுமே இதில் தான் வரும். ஸோ இது தான் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான பட்டன். ஸோ இதில் வந்து டீட்டெயிலாக போனோன்னா ப்ரோக்ராமிங் எல்லாத்தையுமே காமிக்கிறோம். ஸோ நான் அதை அடுத்தடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். பேக் போயிடுங்க. ஸோ இந்த எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். இது வந்து என்னென்னா, இப்போ கார்ட்டில் உங்களுக்கு ஒரு 10 ஐட்டம் இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்க, 11th ஐட்டம் போகிறப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி அந்த ஐட்டத்தை ஆட் பண்ணிட்டீங்க, கார்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, பில்லிங் டைம் அப்போனா எடிட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் காமிக்கும். இப்போதைக்கு இதில் இந்த கார்ட்டில் ஒரு ஐட்டம் தான் இருக்குது. ஸோ இது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் அடுத்த பில்லிங்க்கு போகிறேன். அந்த மாதிரி கீ தான், கார்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு தான் எடிட்டிங்கிற ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்துட்டீங்க. அடுத்து சப் டோட்டல், இது வந்து இப்போதைக்கு அவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்க, எவ்வளோ பொருள் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும். அதுதான் சப் டோட்டல். இது வாய்டு வந்து நீங்கள் ஆல்ரெடி இருக்கிறது எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும். இப்போ ஒரு ஐட்டம் நான் ஆல்ரெடி காமிச்சேன், இந்த கார்ட்டில் ஒரு ஐட்டம் இருக்குது, இப்போ வாய்டை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இதில் இப்போ கார்ட்டில் இந்த ஐட்டம் வந்து வாய்ட் ஆகிடும். நோ மோர், அதாவது கேன்சல் மாதிரி, கிளியர் ஆல் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் தான் இது. சர்ச் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா இருக்கிற ஐட்டம் எல்லாத்தையுமே காமிக்கும். நான் இது வரைக்கும் ப்ரோக்ராமிங்கில் என்னென்ன ஐட்டம் ஆட் பண்ணியிருக்கேனோ அதுதான் இந்த சர்ச் பட்டனில் காமிக்கும். ஸோ இதுதான் எல்லா இம்பார்ட்டன்ட் பட்டன்ஸ். ஸோ இது நான் எல்லாத்தையுமே காமிச்சிட்டேன். இது ப்ரிண்டர். ஸோ ஓவராலாக இதுதான் இதோட வியூ. இதில் வேறு ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்டில் கேளுங்கள், நான் நிச்சயமாக சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.